என்னாச்சு பிரியா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல மாமா? என் மாமா கிட்ட அத்தை கிட்ட நடந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு நான் நிம்மதியா சாறேன்டா. உங்களை பத்தி மனசுல நினைச்சாலும் நமக்குதான் வலிக்குது, உண்மையா அடிச்சாலும் நமக்குதான் வலிக்குதே. நான் ஊர்ல இல்லாத போது நீ என்னவே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம் முடியற வரைக்கும் நான் எதுவும் வேணாம்னு நமக்குள்ளன்னு சொல்லி நானும் மாமா முடிவு எடுத்திருக்கோம். இது இந்த கோட்டு கோட்டு மாதிரி இருக்கு. என்ன கோட்டு இது? கிளவுன் ஃபிஷ். இது அவன் போட்டிருந்தாங்க, ஆனா மாமாக்கு ட்ரெஸ் பேக் பண்ணி வைக்கும் போது இது இல்லவே இல்லையே. இப்போ எப்படி மாமா பேக்குள்ள இருக்கும்? பிரியா பிரியா இல்லையே. ஆ மாமா இங்க வாமா ஒரு நிமிஷம். ஆ இந்த வர மாமா. பிரியா இந்த வர மாமா. சமந்தி சமந்தி வாங்க சமந்திமா வாங்க உட்காருங்க. பிரியா இருக்கீங்களா? பிரியா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. நான் வரதே. அம்மா பிரியா நல்லா இருக்கேடா? நல்லா இருக்குமா? மாப்பிள்ள நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. எங்க உள்ள இருக்காரா? உள்ளதாமா இருக்காரு. சாப்பிட்டேமா? சாப்பிட்டேன்டா. என்னமா போன் கூட பண்ணல திடீர்னு வந்துட்டு? அதுவா? அது ஒண்ணு இல்லடா, சும்மாதான் அத்தைதான் போன் பண்ணி நீங்க அங்க தனியே இருந்து என்ன பண்ணீங்க இங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம் சொன்னாங்க, அதனால தாண்டா கிளம்பி வந்தேன். சரி நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கு. சரிமா. சரிங்க சமந்தி, நீங்க போய் கை கால கழுவிட்டு வாங்க. சாப்பிட்டு இல்லைங்கம்மா, வரும்போது தான் சாப்பிட்டு. பரவாயில்ல வாங்க சமந்தி, எழுங்க வாங்க. சரிங்க. இந்த ட்ரெஸ்ல எடுத்து பீரோல வைக்கணும். கையில எடுக்க வந்துறா. என்ன மாப்பிள்ளை கிட்ட வந்தாலே விலகி போறான். என்னவா இருக்கும் மாப்பிள்ளைக்கு இவங்களுக்கும்? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான் இவன்? ஒண்ணுமே தெரியலையே. அம்மா. என்னம்மா? அம்மா அந்த டவல் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. துண்டா? மாப்பிள்ள. அத்தை பிரியா துண்டு கேக்குற பாருங்க, எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க. துண்டா? அத்தை நீங்களே எடுத்து போய் கொடுத்துருங்க. அத்தை நானா? துண்டு கூட எடுத்துட்டு போயிட்டு போங்க. அத்த சரி மாப்பிள்ள. வயிறு வலிக்குதா? ஏன் ஒத்துக்காத்து எதுனா சாப்பிட்டியா? அப்புறம் ஏன் வயிறு வலிக்குது கேக்குறல்ல? சொல்லு பிரியா என்னாச்சு? தலைக்கு தண்ணி ஊத்திக்கணுமா? குளிச்சிட்டியா? என்ன கல்யாணம் இத்தனை நாள் ஆகுது இப்ப தலை குளிச்சிருக்கன்றா? அப்போ இவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலையா? என்ன பிரியா கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சு இப்ப தலை குளிச்சிருக்குன்னு சொல்ற? என்ன அப்ப நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லையா? கேக்குறல்ல நானும் காலையில இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ள உங்ககிட்ட வந்தாலே விலைக்கு விலைக்கு போற. மாப்பிள்ள என்னடா உனக்கு துண்டி எடுத்து போய் கொடுக்க சொன்னா அத்தை நீங்க எடுத்து போய் கொடுங்கன்னு சொல்றாரு. இங்க என்னதான் நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள? கேக்குறல சொல்லு என்னதான் நடக்குது? என்ன இன்னும் நீ அவனை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? அவனை மனசுல நினைச்சிட்டு இருந்தாலும் என் மாப்பிள்ளை கிட்ட சத்தம் இருக்கேன். நீ ஐயோ அப்பளே இது இல்லமா. பின்ன வேற எப்படி? நானும் பாத்துட்டு தானே வர. எல்லாத்தையும் சொல்லுடி. என்ன நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா சொல்லி தொலைடி. அம்மா மாப்பிள்ள
எடுக்க முடியற வரைக்கும் நமக்குள்ள எது வேணும்னு சொல்லிட்டாருமா? வேணும்னு சொல்லிட்டாரா? நான் அப்பவே சொன்னேன் இந்த படிப்பு கிடைப்பல எது வேணா எல்லாத்தையும் தூக்கி போடும் சொல்லிட்டு. என் பேச்சு கேட்டே நீ ஏன் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டேடி? சே, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, முன்ன போயிட்டு பாக்கணும்னு சொல்லிட்டு ஆசை செய்ய வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? சே, எப்படி என்ன போடி? அம்மா அம்மா நில்லுமா அம்மா. பிரியா, டீ. ஐயோ மாமா, எதுக்கு மாமா எனக்கு இதெல்லாம்? எது வேணாம். பரவாயில்ல, குடி. நீங்களா போட்டீங்க? என் மேல எவ்வளோ கேரிங்கா இருக்காரு. இந்த பிரியா. தேங்க்ஸ் மாமா. அப்படியா? என் கைப்பக்கமே தண்ணி இல்ல. மாமா, எனக்கு இன்சிடி தான் பிடிக்கும், உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? என்ன பிரியா, இது கூட எனக்கு தெரியாது. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமா, அம்மா கையில குடிச்ச மாதிரியே இருக்கு. நாளையில இருந்து நானே போட்டு தரேன். சரி, குடி குடி குடி. சரி மாமா. சரி படி. படி. மாமாவுக்கு நம்ம மேல எவ்வளோ பாசமா இருக்காங்க. சே, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இருக்கான்
மாமா நான் படிக்கணுன்றதுக்காக என் மேலே எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் மாமாவுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கோமே. ஐயோ ஐயோ, வேலு ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிகிட்டே இருக்கான். இன்னைக்கு என்னானாலும் சரி, மாமா வந்தாங்கன்னா மாமா கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டியது தான். சொல்லிட்டு தான் எக்ஸாம் போகணும். என்னை மன்னிச்சிடுங்க மாமா. பிரியா, 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 மாமா ஆல்டி கார்டு எடுத்துக்கிட்டியா? ஆ எடுத்துக்கிட்டேன். ஐடி கார்டு எடுத்துக்கிட்டியா? ஆ எடுத்துக்கிட்டேன். என்ன இது யோசனையில் இருக்க போல? எது இல்லை மாமா. சரி இருவாரே. ஆ இதுதான் நல்ல சந்தர்ப்பம். மாமா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டியது தான். சொல்லிட்டு மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மாமா. ஆ என்ன பிரியா, போலாமா? அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா. முக்கியமான விஷயமா? என்னது அது? வந்து ஐயோ எப்படி சொல்றது? சொல்லு என்ன விஷயம் அது.